ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போதும் தென்மேற்கு பருவமழையின் போதும் இது போன்ற மழைக்கால நோய்களான டெங்கு மலேரியா சிக்கன்குனியா டயரியா போன்ற நோய் பரவல் என்பது கூடுதலாகி வரும் மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வடகிழக்கு பருவமழையின் போது 10,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது என்பது இதுவே முதல் முறை மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது கடந்த மாதம் டெங்கு பாதிப்புகள் பற்றிய செய்திகள் அதிகரிக்க தொடங்கிய உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உயர் அலுவலர்களுடனான கூட்டம் 2 முறை நடத்தப்பட்டது தலைமைச் செயலாளர் தலைமையில் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு சேவை துறைகள் ஒருங்கிணைந்த கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த துறையின் செயலாளர் அவர்கள் பல கூட்டங்களை மாவட்ட அளவிலான மருத்துவத்துறை அலுவலர்களுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாகவே டெங்கு பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போதும் தென்மேற்கு பருவமழையின் போதும் இது போன்ற மழைக்கால நோய்களான டெங்கு மலேரியா சிக்கன்குனியா டயரியா போன்ற நோய் பரவல் என்பது கூடுதலாகி வரும் எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை மட்டும் இல்லாமல் கோடை வெப்பமழை வெப்பச்சலன மழை என்று தொடர்ச்சியாக அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டும் இருக்கிறது எனவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தொடர்ந்து டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதும் என்று தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மருத்துவத்துறையை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் டெங்குவுக்கென்று ஒரு தனி வார்டு ஒன்றும் உருவாக்கப்பட்டு அந்தந்த மருத்துவமனைகளின் இடவசதிக்கு ஏற்ப படுக்கைகள் அமைத்து தனி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பாதிப்புகள் என்பது ஒரு 10,000 கீழே என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது டெங்கு பாதிப்பு இது அதிகபட்ச பாதிப்பு என்பது நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் 2012 13,000 பாதிப்புகள் 66 இறப்புகள் 2017 23,000 பாதிப்புகள் 65 இறப்புகள் தொடர்ந்து அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000 குறைவான பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஜனவரி 1 தொடங்கி இன்று வரை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை 5,896 இதில் இன்று வரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 607 இந்த 607 பேரும் நல்ல நிலையில்தான் இருக்கிறார்கள் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு ஒரே நாளுக்கான பாதிப்பு 67 கடந்த இந்த 10 மாதங்களில் ஏற்பட்டிருக்கிற இறப்புகளின் எண்ணிக்கை நேற்று தஞ்சையில் நடந்த ஒரு இறப்போடு சேர்த்து 7 இறப்புகள் இதுவரை நிகழ்ந்திருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இந்த டெங்கு பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் டெங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 3,93,000 பேருக்கு டெங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவே கடந்த ஆண்டு 2,65,834 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்கும் முந்தைய ஆண்டு 173,099 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆண்டு இந்த 10 மாதங்களிலேயே
டெங்கு உருவான டெங்கு கண்டறியப்பட்ட நாள் முதல் இதுவரை அதிகபட்ச பரிசோதனைகள் என்கின்ற வகையில் கடந்த 10 மாதங்களிலேயே 3 லட்சத்திற்கும் மேலான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மழைக்கால நோய்கள் டெங்கு மலேரியா சிக்கன்குனியா டயேரியா சேத்துப்புண் தொண்டை நோய் அதேபோல் இருமல் வறண்ட இருமல் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் கடந்த மாதம் ஒரே நாள் 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தோம். நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் அதேபோல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் சென்னையில் நடைபெற்ற பல்வேறு முகாம்களில் ஆணையர் அவர்களும் நம்முடைய துணை செயலாளர் அவர்களும் போய் நேரடியாகவே பார்த்தார்கள். அன்றைக்கு கோவையில் நடைபெற்ற முகாமில் நான் நேரடியாக போய் ஆய்வு செய்தேன். தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை தொடர் முகாம்களை நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்று தொடங்கி டிசம்பர் 31 வரை 10 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. அக்டோபர் 29 ஆகிய இன்றும் நவம்பர் 5 நவம்பர் 12 நவம்பர் 19 நவம்பர் 26 ஆகிய 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் இதேபோல் 1000 மருத்துவ முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படும். அதேபோல் டிசம்பரை பொறுத்தவரை டிசம்பர் 3 டிசம்பர் 10 டிசம்பர் 17 டிசம்பர் 24 டிசம்பர் 31 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. இந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளும் 5 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. ஆக இன்று தொடங்கி டிசம்பர் 31 வரை 10 ஞாயிற்றுக்கிழமைகளும் 10 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. 10 முகாம்களிலும் ஒவ்வொரு முகாமுக்கும் குறைந்தபட்சம் 1000, அதிகபட்சம் கடந்த மாதம் கூட 1000 என்று அறிவித்தோம். 2000 மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டது. ஆர்பிஎஸ்கே அந்த வாகனங்களின் மூலம் நடத்தப்படுகிற முகாம்கள் போன்ற முகாம்களின் மூலம் 2000 முகாம்கள் 1000 என்று அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று முதல் 10 இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. இதன் மூலம் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களாகிய உங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், இதை நீங்கள் அலட்சியப்படுத்திட வேண்டாம். உங்கள் வீட்டருகிலேயே நடத்தப்படுகிற இந்த முகாம்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். வறண்ட இருமல் இருந்தாலோ சளித்தொல்லை இருந்தாலோ சேற்றுப்புண் இருந்தாலோ காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தாலோ உடனடியாக வந்து இந்த முகாம்களில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காய்ச்சல் பாதிப்பு தானே ஒரு நாள் வந்து அடுத்த நாள் சரியாகிவிடும் என்று இருப்பதோ, இருமல் தானே ஒரு 2-3 இருந்து தானாக சரியாகிவிடும் என்றிருப்பதையோ தவிர்த்து மருத்துவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு வசதியாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முகாம்கள் இன்றைக்கு 1000 இடங்களில் நடைபெறுகிறது. எப்படி கொரோனா பேரிடர் காலத்தில் தடுக்கி விழுந்தால் தடுப்பூசி முகாம் என்று முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களுக்கு 100% தடுப்பூசிகளை செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முனைந்ததோ, அதே போன்றதொரு முயற்சியாக மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வடகிழக்கு பருவமழையின் போது 10,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதென்பது இதுவே முதல் முறை. எனவே வருகை தந்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த 1000 முகாம்கள் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் எதிர்வரும் 10,000 முகாம்கள் என்கின்ற வகையிலுமான இந்த திட்டத்தை நானும் நம்முடைய துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை ஆணையர் பெருமதிப்பிற்குரிய திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பிற்கினிய பிரியா ராஜன் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் ராஜா அவர்களும்
பக்கத்தில் இருக்கிற மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களும், சென்னை மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவர் திரு தனசேகரன், மண்டலக்குழுவின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்று இந்த முகாமை இப்பொழுது சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறோம். காலை 9 மணிக்கு தொடங்குகிற இந்த முகாம் என்பது பிற்பகல் 3-4 மணி வரை நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வந்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, கொசு ஒழிப்புக்கான முகாம்னா கொசு ஒழிப்புக்கான விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு மட்டும் இல்லை, கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது, இந்த பணிகளை பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த மழைக்காலங்களில் ஃபாகிங் மிஷின்ஸை பொறுத்தவரை 16,005 இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில். டெமிபாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்தை பொறுத்தவரை 47,637 லிட்டர் கையில் இருக்கிறது. பைரத்ரியம் என்று சொல்லக்கூடிய மருந்தை பொறுத்தவரை 63,967 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. டெக்னிக்கல் மாலத்தியான் என்கின்ற அந்த மருந்தை பொறுத்தவரை 11,571 லிட்டர் இருக்கிறது. அந்த வகையில் அந்த மருந்து உபகரணங்கள் எல்லாமே கையிருப்பில் போதுமான அளவுக்கு இருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 318 மருத்துவர்களும், செவிலியர்கள் 635 பேரும், களப்பணியாளர்கள் 3,317 பேரும் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை சென்னை மாநகராட்சியில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு 456 இந்த பாதிப்புகள், டெங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 5,800 மேற்பட்ட பாதிப்புகளில் சென்னைக்கான பாதிப்பு மட்டுமே 456. எல்லோருமே இப்பொழுது நலமுடன் இருக்கிறார்கள். தினந்தோறும் இந்த 1,000 முகாம்களில் சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்கள் இருக்கிறது. மண்டலத்திற்கு 3 வீதம், ஒவ்வொரு வாரமும் 45 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, இது போன்ற மழைக்கால நோய்களுக்கு, குறிப்பாக கொசுக்கடி நோய்களுக்கு, நிலவேம்பு, அதேபோல் நம்முடைய கபசுர குடிநீர் போன்ற அந்த சித்த வைத்திய முறைகளும் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. மாநகராட்சியை பொறுத்தவரை 650 கிலோ நிலவேம்பு பவுடர் கையிருப்பில் இருக்கிறது. 33.81 டன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடரும் கையிருப்பில் இருக்கிறது. மாநகராட்சியில் 824 ஸ்ப்ரேயர்ஸும், ஃபாகிங் மிஷின்ஸை பொறுத்தவரை 324 கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் தலைமையிலான சுகாதார நிலைக்குழுவைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த டெங்கு நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆமாம், இப்போ ஏஜி கையில் வந்து நம்ம இப்போ ஒரு ஐஏ போடுறதுக்காக கேட்டிருக்கிறோம். விரைவில் 1-2-3 நாட்களில் அதற்கான அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். கிடைத்தவுடன் அனுமதியும் அவளுடைய ஆலோசனைகளும், சட்ட ரீதியான ஆலோசனைகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். கிடைத்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.